வணக்கம் நண்பர்களே. டைட்டில பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். என்னது, இந்தியால யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறாங்களா? ஆமா, இந்தியால உத்தரகாண்ட் மாநிலத்துல பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறாங்க. சரி, பொது சிவில் சட்டம்னா என்ன? அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமா இல்ல புது சட்டமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இதை கண்டிப்பா அமல்படுத்தியே ஆகணுமா? இந்த சட்டத்தை அமல்படுத்தினா அதனால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா, இந்திய எல்லைக்கு உட்பட்டு ஜாதி, மொழி, மதம் இதை எல்லாத்தையும் கடந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இந்தியன் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரே சட்டம்தான், ஒரே தண்டனை தான். ஆனால் இந்த சிவில் சட்டம் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது திருமண விவாகரத்து, சொத்துரிமை, தத்தெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பிரதமர் நேரு தலைமையிலான அமைச்சரவையில் இந்த பொது சிவில் சட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் இந்த பொது சிவில் சட்டம் நாடு முழுக்க அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அவரோட கருத்தை முன் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதி அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஆனால் ஆர்டிகல் 44 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது, த ஸ்டேட் ஷால் என்டிவர் டு செக்யூர் ஃபார் த சிட்டிசன்ஸ் அ யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது, குடிமக்களை பாதுகாக்க இந்திய எல்லைக்கு உட்பட்டு பாராளுமன்றம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு. இப்படி திருமணம், விவாகரத்து, தத்தெடுக்கிறது, சொத்துரிமை ஆகிய விஷயங்களில் மதத்துக்கு ஒரு சட்டம் இருந்தால் நடைமுறை அலுவல் சிக்கல்கள் அதிக அளவில் ஏற்பட்டுச்சு. நீதிமன்றங்களில் பல ஆண்டுகளாக பல வழக்குகள் தேங்கி இருந்துச்சு. பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தால் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அப்படிங்கிறதாகிரும். அப்போது வழக்குகளை முடிச்சு வைக்கிறதுல நீதிமன்றங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு பல நீதிபதிகள் பாராளுமன்றத்திற்கு வழிமுறைகளை கொடுத்திருந்தாங்க. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்றதிலிருந்து பொது சிவில் சட்டம் விவாத பொருளாகவே இருந்து வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியோட 2019 நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியில் பொது சிவில் சட்டம் இடம்பெற்றிருந்துச்சு. சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் 4 மாநிலத்தில் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதில் ஒரு மாநிலத்தில் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர்ந்து 2வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதல்வராக புஷ்கர் சிங் தாமி 23ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் ஆட்சி அமைத்த அடுத்த நாளே உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. பொது சிவில் சட்டம் அமல்படுத்த ஒரு குழுவையும் அமைச்சிருக்காரு உத்தரகாண்ட் முதல்வர். அப்போது அவர் சொன்னது, பொது சிவில் சட்டம் என்பது எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இந்த பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துறது மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவங்களோட கனவுகளை நிறைவேற்றுவோம். பொது சிவில் சட்டம் அமல்படுத்துறது மூலமாக மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கும், சமூக நல்லிணக்கம் ஏற்படும், பாலின சமத்துவம் ஏற்படும், மகளிருக்கான உரிமைகள் காக்கப்படும், மாநிலத்தில் பண்பாடு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல் காக்கப்படும் அப்படின்னு உத்தரகாண்ட் முதல்வர் பேசியிருக்கிறார்.